இப்போ உன் வயசு என்ன? வெறும் 24. உன் வயசுல உள்ள பசங்கள்லாம் கல்யாணம் ஆகி 29-30 வயசுலதான் குழந்தை பெத்துக்கணும்னே நினைப்பாங்க. ஆனா நீ இப்பவே 2 வயசு குழந்தைக்கு அப்பா ஆகணும்னு பாக்குற. இன்னும் ஒரு 6 வருஷம் போச்சுன்னா அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆயிரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா தாத்தா? அது பிரச்சனை இல்லைன்னா வேற என்னடா பிரச்சனை? ஈஸ்வரே, இந்த பாருப்பா, நான் அதுக்குள்ள எல்லாம் போக விரும்பல. அமிர்தா நல்ல பொண்ணுதான். அவளை பார்த்த உடனே உனக்கு பாவம்னு கூட தோணி இருக்கலாம். தாத்தா, பாவம் பார்த்தாலும் ஒன்றும் வரல. என்னமோ உனக்கு தோணி இருக்கு, ஆனா அதெல்லாம் சரியா வராதுப்பா. செலியனை பார்த்தில்ல, வேற ஒரு மதத்துல கல்யாணம் பண்ணா எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம சந்திச்சோம். அப்படி ஒரு கல்யாணம், இப்படி ஒரு கல்யாணம். சேனி, ஏதோ நல்ல பொண்ணா இருக்க போய் சட்டுன்னு நம்ம குடும்பத்தோட வந்து ஒட்டிக்கிட்டாப்பா. இதே வேற பொண்ணா இருந்துச்சுன்னா எவ்வளவோ பிரச்சனை ஆயிருக்கும். ரெண்டு பேர் கல்யாணம் பண்றதே சந்தோஷமா வாழ்றதுக்கு தாயா, பின்னாடி பிரச்சனையோட வாழ்றதுக்கு இல்ல. புரிஞ்சுக்கோ, இந்த கல்யாணம் நடக்காது. தயவு செய்து அவளை மறந்துடு.